ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி நம்ம ஃபாலோவர்ஸை அதிகரிக்கிறதுக்கான மெத்தட்ஸை தான் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ நம்ம ஃபாலோவர்ஸுன்ற பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஃபேஸ்புக்கில் நம்ம மணி ஏர்ன் பண்ணுற முறைகள் வழிகள் என்ன. ஓகே, இப்போ முதல்ல வந்து நம்ம சொல்ல போனோம்னா நல்ல ஹை டிமாண்ட் மார்க்கெட் தான் ஃபேஸ்புக்கில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ். ஓகே, இது வந்து ஹைலி இப்போ டிமாண்ட். இப்போ இதில் நிறையா பேர் வந்து ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 1000-2000 டாலர்ஸ் வந்து இதில் சம்பாதிச்சுட்டு போகிறான். சும்மா சிம்பிளாக சம்பாதிச்சுட்டு போகிறான். அந்த அளவில் அவங்க ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த பேஜுக்கான நீச்சை சரியாக க்ரியேட் பண்ணிவிட்டு சரியான ஆடியன்ஸுக்கு அதை அந்த வீடியோவை சென்ட் பண்ணி சம்பாதிச்சுட்டு போகிறோம். ரைட், இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ், இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ். ஓகே, இப்போ இது வந்து இப்போ உள்ள ஒரு பெஸ்ட் மெத்தட். ரைட், ரெண்டாவது வந்து ஃபேஸ்புக் போனஸ்னு ஒன்று. ரைட், அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் நம்ம பிக்சர்ஸ் ஷேர் பண்ணி நம்ம மணி மேக் பண்ணலாம். மூணாவது இருக்கு, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று உருவாக்கி உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஃபேஸ்புக்கில் விற்பனை செஞ்சு நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் போயிட்டு மணி மேக் பண்ணலாம். ரைட், அடுத்து வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் கேமிங் விளையாண்டு கேம்ஸ் நீங்கள் விளையாண்டு அது மூலிமா மோனடைஸ் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வழிகள் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி அந்த வீடியோ பார்க்குற வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ண முடியும் ஃபேஸ்புக் ஸ்டார்னு சொல்லி உள்ள ஆப்ஷன், அது மூலியமாகவும் நம்மளால் மணி மேக் பண்ண முடியும். ரைட், ஓகே, இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு மணி மேக் பண்ணுறதுக்கு. ஆனால் மணி மேக் பண்ணுறதுக்கு நமக்கு டக்குன்னு உங்களுக்கு மணி மேக் பண்ண முடியாது. நீ இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி நாளைக்கு மணி மேக் பண்ண முடியாது. ஃபேஸ்புக்கில் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, க்ரைட்டீரியான விதிமுறைகள் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அது என்னென்ன விதிமுறைகள்னா பாருங்க, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று உருவாக்குனீங்கன்னா அதுக்கு வந்து 5K ஃபாலோவர்ஸ் வேணும். அதாவது நீங்கள் இன்ஸ்ட்ரீம் மேட்ஸ் இல்லை, நீங்கள் இன்ஸ்ட்ரீம் மேட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன அவ்வளோ கேட்டகரிஸ்லையும் இப்போ நான் வந்து இன்ஸ்ட்ரீம் மேட்ஸாக இருக்கலாம், ஃபேஸ்புக் போனஸாக இருக்கலாம், கேமிங்காக இருக்கலாம், ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டாராக இருக்கலாம், இது அவ்வளோத்துக்கும் நமக்கு ஃபாலோவர்ஸ் பேஸ் ஒன்று இருக்கணும். இல்லாட்டி ஃபாலோவர்ஸே இல்லாமல் உங்கள் பேஜில் எப்படி பேஜ் வந்து ரன் ஆகும். அதனால் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பேஸ் ஒன்று நமக்கு தேவை. ரைட், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோவர்ஸும் இருக்கணும், அதுக்கான வாட்ச் டைமும் இருக்கணும், வீடியோஸும் இருக்கணும். அப்படினா தான் உங்களுக்கு மணி மேக் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான தகுதியை வந்து ஃபேஸ்புக் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? ரைட், இப்போ அதுக்கு சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, க்ரைட்டீரியான விதிமுறைகள் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5K கிட்டத்தட்ட 5000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே உங்கள் பேஜில் இருக்கா அப்படின்னா தான் அவங்க வந்து மோனடைசேஷன் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து 60000 வாட்ச் டைமுக்கு மேலே இருக்கணும் உங்களோட 60000 வீடியோஸ் வந்து 60000 வாட்ச் டைமை வந்து தாண்டி மணி நேரங்களை வாட்ச் பண்ணியிருந்தால் தான் அவங்க மானடைசேஷனுக்கு எலிஜிபிள் கொடுப்பாங்க. அடுத்து வந்து அட்லீஸ்ட் 5 வீடியோவாவது உங்கள் பேஜில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும். இந்த க்ரைட்டீரியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கணும். அதாவது 5000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கணும், 60000 வாட்ச் டைம் இருக்கணும், அட்லீஸ்ட் 5 வீடியோவாவது உங்கள் பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். ரைட், அடுத்தது நமக்கு பார்க்க போகிறது பாலிசி இஷ்யூஸ். இப்போ பாலிசி இஷ்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபேஸ்புக்கில். நீங்கள் இந்த விதிமுறைகள்லாம் தாண்டினா மட்டும் பத்தாது, இந்த பாலிசி இஷ்யூஸும் வர வந்திருக்கக்கூடாது. இந்த பாலிசி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பேஜஸ்க்கு வந்தவங்க மோனடைசேஷன் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அது என்ன பாலிசி இஷ்யூஸ்னா, அவங்க ஒரு பாலிசிஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு விதிமுறை ஒன்று வச்சுருப்பாங்க. என்னது, இப்போ நம்மளோட கண்ட்ரி இன்ஸ்ட்ரீம் மேட்ச் நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால், இப்போ சில சில இப்போ ஃபேஸ்புக் கேமிங்கெல்லாம் வந்து நிறையா கண்ட்ரி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, போனஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்ட்ரீம் மேட்ஸுக்கு வந்து பாருங்க எல்லா கண்ட்ரிஸும் கொடுக்கல. இப்போ என் ஃபேஸ்புக் இன்ஸ்ட்ரீம் மேட்ஸ் கண்ட்ரி அண்ட் லாங்குவேஜஸ் கொடுத்தாங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் மட்டும்தான் இன்ஸ்ட்ரீம் மேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் கவரி பண்ண தேவையான என் கண்ட்ரிஸ் இதில் இல்லையேன்னு. இப்போ வந்து எல்லா கண்ட்ரிஸும் வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வராங்க. முன்னே இவ்வளோ கண்ட்ரிஸ் இல்லைங்க. இப்போ பாருங்கள் ரீசெண்டாக நான் பார்க்குறேன், இவன் இவ்வளோ கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரிஸ் தான் இல்லை, இந்த இதெல்லாம் இல்லை. இப்போ புதுசாக நிறைய கண்ட்ரிஸ், இதே மாதிரி உங்கள் கண்ட்ரிஸ் தான் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இதில் வர சான்சஸ் வந்து ரொம்பவே கூட.
அதனால நீங்க வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து ரன் பண்ணி சக்சஸா மணி மேக் பண்ணலாம். அடுத்த லாங்குவேஜஸும் நீங்க பாருங்க, நீங்க என்னென்ன லாங்குவேஜஸ்ல வந்து இன்னும் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இந்த லாங்குவேஜஸ் இல்லாமல் வேற ஏதாவது லாங்குவேஜஸ்ல நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா சரி வராது. இந்த தமிழ் எல்லாமே இருக்கு, தெலுங்கு, ரைட், எல்லா லாங்குவேஜஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, மலையாளம், ஓகே, எல்லா பாஷையும், இந்த கன்னடா, எல்லா பாஷையும் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இது எல்லா பாஷையிலையும் நீங்கள் வந்து மணி நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணலாம். சரியா, ரைட், அதாவது லாங்குவேஜஸ் அண்ட் கண்ட்ரி அப்ரூவல் இருக்கும். அப்படின்னா தான் பாலிசி இதை ஃபர்ஸ்ட் வரும். ரெண்டாவது விஷயம், உங்களோட பேஜ் வந்து 30 நாட்கள் வந்து பழசாக இருக்கும். நீங்கள் பேஜ் இன்னைக்கு பேஜ் க்ரியேட் பண்ணி நாளைக்கு நீங்கள் ஃபாலோவர்ஸையும் வாட்ச் டைமும் ஒரு 2 நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டான். அதாவது அட்லீஸ்ட் அவங்க பேஜ் வந்து 30 நாட்கள் பழைய பேஜாக இருந்தால் தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த க்ரைட்டீரியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஃபேஸ்புக் இன்ஸ்ட்ரீம் மேட்ச் செய்கிறவங்களாக இருக்கலாம், கேமிங் செய்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை பொருட்களை விற்கிறவங்களுக்கு இந்த மோனடைசேஷனுக்காக தேவையில்லை, நமக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும். ஆனால் நமக்கு ஒரு 30 நாட்கள் சரி, நம்ம பேஜ் ஃபாலோ பேஜ் வந்து கொஞ்சம் பழசாக இருந்தால் தாங்க நம்ம பேஜ் வந்து நம்ம அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் இதாக போயிட்டு, ரைட், நம்ம கொஞ்சம் நம்ம போடுற ஆர்டிகல்ஸ் வந்து ஷேர், குரூப் ஷேரிங் அது இல்லைன்னா கொஞ்சம் டக்குனு வந்து வரவழைக்கிற சான்சஸ் வந்து சார்ஜ் கூடும். ஓகே, 30 நாட்கள் சரி, நம்ம வந்து அந்த பேஜை சக்ஸஸாக கொண்டு போகணும். அடுத்தது நம்ம இப்போ டாப்பிக்காக கலைக்க போகிற விஷயம், இப்போ பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம், இப்போ நம்மளோட எல்லா விதிமுறைகள் அதாவது பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டோம் எல்லாம் சரி, இப்போ பாருங்கள் ஃபாலோவர்ஸ். இப்போ ஃபாலோவர்ஸ் இல்லாமல் ஒரு பேஜ் வந்து நமக்கு ரன் பண்ண இயலாது. அப்போ நம்ம இந்த ஃபாலோவர்ஸை நம்ம எப்படி கொண்டு வரோம், அதான் எங்கே கலைக்க போகிற விஷயம், ரைட். ஃபாலோவர்ஸை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், இப்போ ஃபாலோவர்ஸ் கொண்டு போகிறேன் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று குரூப் வழியால் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், பூஸ்டிங் வழியால் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், பேனல் வழியால் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், ரைட். இப்போ குரூப்னா என்ன, இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த பேஜ் வந்து சமையல் சம்மந்தமானது, அதாவது குக்கிங் சம்மந்தமானது. அதாவது நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணதும் நீங்கள் அதுக்கான நீச்சை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதாவது குக்கிங், இல்லைன்னா ட்ராவலிங், இல்லைன்னா எஜுகேஷன் சம்மந்தமானது, இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நீச், ரைட், ஏதாவது ஃபனி, ஏதாவது கார்ட்டூன்ஸ், அந்த மாதிரி நீச், ரைட். இப்போ இதில் ஏதாவது ஒரு நீச்சை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த ரொம்பவே இந்த குக்கிங் சம்மந்தமானதெல்லாம் வந்து நல்ல ட்ரெண்டிங் டாபிக்கில் போகுது ஃபேஸ்புக்கில். அடுத்து இந்த நியூஸ், இப்போ ட்ரெண்டிங் நியூஸ் சம்மந்தமானதெல்லாம் நல்லா இதாக போகுது, ரைட். அப்போ அந்த மாதிரி ஒரு நீச்சை தேர்ந்தெடுத்துட்டு அந்த பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோ. இப்போ குக்கிங்னு வைங்களே, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த குக்கிங்கை பார்க்குற குரூப்ஸ் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கிங்னு சொல்லி குக்கிங் குரூப்ஸ்ன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் அடிச்சிங்கன்னா அதுக்கான குரூப்ஸ் நிறையா இருப்பாங்க. சிலது பப்ளிக் குரூப் இருக்கும், ப்ரைவேட் குரூப் இருக்கும். சில பப்ளிக் குரூப்ஸில் வந்து டக்குன்னு நீங்கள் போட்டோன்னே உங்களோட போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க, ப்ரைவேட் எடுத்து அப்படி ஷேர் பண்ண மாட்டாங்க. உங்கள் பேஜை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. உங்கள் பேஜ் வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறதுக்கான தகுதி இருந்தால் தான் ஷேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஷேர் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த உங்கள் பேஜை ரிவ்யூ பண்ணுற அந்த பேஜுக்கு சொந்தக்காரான அட்மின் வந்து உங்களை பார்ப்பார், மானிட்டர் பண்ணுவார் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஏன்னா நீங்கள் தவறான போஸ்டெல்லாம் அந்த குரூப்பில் போட்டு போட்டிங்கன்னா அவர்கிட்ட குரூப்பும் பேன் ஆகிடும். அதனால அவர் உங்களை ரிவ்யூ பண்ணிட்டு தான் கொடுப்பார். அதுக்கு டக்குன்னு நீங்கள் போயிட்டு என்னது உங்கள் பேஜை க்ரியேட் பண்ணோன்னே உங்களோட போஸ்ட்டை கொண்டு போய் அந்த ப்ரைவேட் குரூப்ஸில் போடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த குரூப்பில் உள்ள இப்போ ப்ரீவியஸ் போஸ்டெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அவன் என்னென்ன மாதிரி போஸ்ட் போட்டு போட்டுட்டு போகிறான் அதுக்கு ஏற்ற மாதிரி சிமிலர் போஸ்ட்டை நீங்கள் போடணும். அப்படின்னா தான் உங்களோட போஸ்ட் வந்து ரீச் ஆகும். நீங்கள் கொஞ்சம் அந்த குரூப், நீங்கள் குக்கிங் சேனல் செய்கிறீங்கன்னா அந்த குக்கிங் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுறேன்னா அந்த குரூப்பில் என்னென்ன மாதிரி குக்கிங்ஸ்க்கான வீடியோஸ் போஸ்ட் ஷேர் பண்ணுறாங்கிறத கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்கிறது இல்லை, டக்குன்னு ஷேர் பண்ணுறேன், டக்குன்னு அவங்களோட டிஸ்அப்ரூவ்ல அந்த குரூப் வந்து அவங்களோட போஸ்ட் வந்து டிலைன் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த குரூப்புக்கு போயிட்டு அந்த குரூப்பில் உள்ள ப்ரீவியஸ் போஸ்ட் கூட சேட் ஒன்று பண்ணிட்டு நல்லா கமெண்ட் ஒன்று பண்ணி நல்லா இருக்கு இந்த குக்கிங் இருந்தால் ஒரு சின்ன டவுட்ஸ் கேட்டு அப்படி இப்படி ஒரு 2-3 நாள் அந்த குரூப்ஸில் கொஞ்சம் இதாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை போஸ்டை ஷேர் பண்ணணும், நீங்கள் அப்ரூவல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் இந்த குரூப்ஸுன்ற மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ மெத்தட், இது டேக்கிங் சம் டைம் நீங்கள் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறது. ஏன்னா
உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 10000 ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் போகலாம், கிட்டத்தட்ட 5 மாதம் போகலாம், கிட்டத்தட்ட ஒரு வருஷக்கணக்கும் போகலாம். ஏன்னா அந்த அளவுல நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 நீங்கள் போடுற போஸ்ட்லாம் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி தான் உங்களோட இதை வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து உங்களோட பேஜுக்கு நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அந்த பேஜில் உள்ளவங்க வந்து உங்கள் பேஜை வந்து அவங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா தான் ஷேர் பண்ணுவாங்க, ரைட்? ஓகே, அதனால இப்போ கொஞ்சம் டைம் கூட எடுக்கும், ரைட்? ஆனால் இந்த மெத்தட் வந்து பெய்ட் மெத்தட் கிடையாது, ஒரு ஃப்ரீ மெத்தட், இந்த குரூப்ஸ்ன்ற மெத்தட். அடுத்தது நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தட் தான் பூஸ்டிங்ன்ற மெத்தட். இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு மெத்தட். ஓகே, இது தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபாலோவர்ஸ் எடுக்கிறதுலே மெயின் மெத்தட் இந்த பூஸ்டிங் தான். ஓகே, அதாவது உங்களோட குக்கிங் சேனலாக இருக்கலாம், உங்கள் ட்ராவல்ஸ் சேனலாக இருக்கலாம், இதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு நீங்கள் ஒரு பூஸ்டிங் ஒன்று பண்ணணும். நீங்கள் எந்த கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணுறீங்க, எந்த கண்ட்ரிஸ்க்குள்ள பீப்புளை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த இது பண்ணி நீங்கள் பூஸ்ட் பண்ணீங்கன்னா அதை அட்லீஸ்ட் நல்ல நல்ல போஸ்ட்டாக நீங்கள் போட்டு ஒரு 5 போஸ்ட்டை போடுங்க, போட்டு நீங்கள் பூஸ்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் கெயின் ஒன்று இந்த பூஸ்டிங்கில் நீங்கள் எடுக்கலாம். சரியா, இதை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எப்படி ஃபாலோவர்ஸ் நம்ம பூஸ்ட் பண்ணுறதுன்றதை வர வர வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, மூணாவது மெத்தட் வந்து பேனல். இப்போ பேனல்னா என்னன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கான வந்து சில சில சைட்ஸ் இருக்குது, அதாவது இதெல்லாம் பெய்ட் சைட்ஸ். அதாவது பெய்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து நான் உங்களுக்கு 5000 ஃபாலோவர்ஸ் தரேன், 10000 ஃபாலோவர்ஸ் தரேன்றது சில சில பேஜஸ் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஃபாலோவர்ஸ் நீங்கள் பை பண்ணலாம். ஆனால் அந்த பை பண்ணுற ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்தளவு உங்களுக்கு ரீச் ஒன்று கிடைக்குமான்னு தெரியாது உங்கள் பேஜுக்கு, ரைட்? நீங்கள் எடுக்கிற நீங்கள் 10000 ஃபாலோவர்ஸ் 20000 ஃபாலோவர்ஸ் நீங்கள் எடுக்கலாம், ஆனால் அந்தளவு ரீச் ஒன்று கிடைக்குமான்றதை நீங்கள் ஷுவர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க போஸ்ட்டுக்கு நீங்கள் குக்கிங் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் பூஸ்டிங் பண்ணி எடுக்கிற ஃபாலோவர்ஸ் வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க ஷேர் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து சும்மா காசு கொடுத்து வாங்குகிற ஒரு பொருள் மாதிரி தான் இந்த ஃபாலோவர்ஸ். அதனால் இந்த பேனல் மூலியமாக வர்ற ஃபாலோவர்ஸ், இந்த வாட்ச் டைமிங் எல்லாம் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பெருசாக குறவு. இது அவ்வளோக்கும் சக்ஸஸ் மெத்தட்னு சொல்லிடுறேன். ஓகே, இதில் வந்து சக்ஸஸ் மெத்தட் வந்து மெயின் பெஸ்ட் பூஸ்டிங், அடுத்தது குரூப், இது ரெண்டும் ஃபுல் சக்ஸஸ் மெத்தட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோவர்ஸை வந்து ஃபேஸ்புக்கில் ரொம்பவே அதிகப்படுத்தி நம்ம சம்பாதிக்கிற ஒரு விஷயம். அதாவது நீங்கள் செய்கிற ஒரு வீடியோ வந்து நல்ல கண்டெண்ட்டாக தயார் பண்ணுங்கள், தயார் பண்ணிவிட்டு நீங்கள் பூஸ்ட் பண்ணுங்கள். அதை பார்த்தோன்னே அவருக்கு அட்ராக்டிவ் பண்ணுறதா இருக்கணும், அவருக்கு இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரிஸ்க்கு ஷேர் பண்ணுறீங்க அந்த பார்த்தோன்னே அந்த வீடியோ இன்னொருத்தரவருக்கு பார்க்கணும்னு தோணும், அப்புறம் இன்னொருத்தருக்கு ஃபாலோ இது பண்ணுவார். அப்படி ஃபனியாக நல்ல கரெக்டர் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இதாவது ஃபேஸ்புக்லாம் வீடியோஸ் ஷேர் ஆகும். நம்ம திரும்ப 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 சில வீடியோஸை பார்க்கட்டும். காமெடிஸ் வீடியோவாக இருக்கலாம், கார்ட்டூன்ஸ் வீடியோஸாக இருக்கலாம், ட்ராவலிங் வீடியோவாக இருக்கலாம், இல்லைனா சினிமா சம்மந்தமான நியூஸாக இருக்கலாம். அப்போ அந்த வீடியோஸ் வந்து திரும்ப திரும்ப நம்ம அதை பார்க்கணும் போது நம்ம திரும்ப திரும்ப இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவோம், அவர் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவார். அது மூலியமாக நம்மளுக்கு என்னது ஃபாலோவர்ஸும் நல்லா கெயின் ஆகும், வாட்ச் டைமும் கெயின் ஆகும், நம்ம சீக்கிரமாக நம்மளால் மொனடைசேஷன் அப்ளை பண்ணி மணி மேக் பண்ண முடியும். அதாவது ஒரு வீடியோ செஞ்சாலும் அதை வந்து டைம் எடுத்து சரியாக செய், வீடியோ வந்து எத்தனை செய்யணுன்றது முக்கியம் இல்லை, ஒரு வீடியோ மக்கள் மத்தியில் வைரல் ஆகணும், அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் வெற்றி காணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.